ஐயா வணக்கம். வணக்கம். ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிறது நம்முடைய கடந்த கால ஆவணங்கள். இன்றைய நிலையில் ஓலைச்சுவடிகளுடைய உண்மையான நிலை என்னங்கய்யா? இனிவரும் காலத்திற்கு வந்து எடுத்து செல்வதற்கு எல்லா ஓலைச்சுவடிகளும் பிரதி எடுக்கப்பட்டாச்சா இல்லை பாதுகாக்கப்பட்டிருக்கா? அதனோட உண்மையான நிலை என்னங்கய்யா? முதல்ல டிஎன்டிவி தமிழ் ஊடகத்திற்கு நம்முடைய வாசகர்களுக்கு என்னுடைய நன்றி. கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு வைப்போம். அதுமாரி ஒவ்வொரு முறையும் நமக்கு புரிதல் கற்றவர்களுக்கே நிறைய தெளிவ வேண்டியது இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா நாளையிலேருந்து என்னோட மாலை நேரத்தில் தமிழ் சுவடிகள் பயில்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் வரலான்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தேன். இந்த தமிழ் சுவடினா என்னன்னே ஒருத்தவங்க கேட்டாங்க. இப்போ தமிழ் சுவடினா என்னன்னு தெரியாத அளவுக்கு இன்னும் அதை படித்தவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு நிலை இருக்குது. அப்புறம் அவங்கள்ட்ட அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க விலங்கிச்சு அவனுக்கு அப்படிமா அது மாதிரி ஓலைச்சுவடிங்க அப்படி சொன்னாங்க. அதனால் இப்போ அறிவிப்பு மறுபடியும் ஓலைச்சுவடி படிக்க விருப்பமுள்ளவர்கள் போட்டால் தான் ஓலைச்சுவடி படிக்கணும் அப்படின்னு வராங்க. அப்போ ஓலைச்சுவடிங்கும் போது அவங்களுக்கு பொது பார்வை என்ன அப்படி இருக்குன்னா ஓலைச்சுவடினா ஜோதிடம், குறிப்பாக சில ஊரில் சொல்லக்கூடிய நாடி ஜோதிடம், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான் ஓலைச்சுவடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா ஓலைச்சுவடிகள் என்பது நம்மளுடைய அந்த தமிழர்களை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருவூலம், அறிவு கருவூலம். இன்றைக்கி நம்ம வாசிச்சிருக்கக்கூடிய படிக்கக்கூடிய சங்க நூல்கள், பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண்கள், கணக்கு நூல்கள், பிற்கால சிட்டிலக்கிய நூல்கள் எல்லாமே எங்கேருந்து நமக்கு இன்றைக்கி அச்சமுள்ள வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகள்லேருந்து தான். நம்மளுடைய முழுமையான வரலாற்று செய்திகள், இலக்கியங்கள், வானவியல் செய்திகள், கணித கூறுகள், மருத்துவம், இது எல்லாமே பதிவு செஞ்சுருக்கிறது வந்து ஓலைச்சுவடிகள் தான். இந்த ஓலைச்சுவடிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு பார்வை வந்து படித்தவர்கள் மத்தியிலே இன்னும் போய் சேரலான்னு தான் சொல்லணும். ஏதோ ஓரளவுக்கு இருக்கும், சில நிறுவனங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த சுவடி நிறுவனங்கள், பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தாலே அரசு சார்ந்த நிறுவனங்களையும் நான் செய்ய பணி செய்யக்கூடிய அரசு நிறுவனம் வந்தாலும் சரி, பிற நிறுவனங்கள் சார்ந்திருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னால கிட்டத்தட்ட ஒரு 500,000 சுவடிகள் ஓலைச்சுவடிகள் இருக்குது. இது இல்லாமல் இந்தியாவில் எடுக்கப்பட்ட கணக்குப்படி இந்தியாவில் வெறும் 35,000 சுவடிகள் இருக்கிறதா கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 25,000,000 மேற்பட்ட சுவடிகள் தமிழ் சுவடிகள். இது இல்லாமல் தமிழ் சுவடிகள் கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகளில் 50,000 மேற்பட்ட சுவடிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்கே வந்து எடுத்து செல்லப்பட்டு அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேலும் கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா தமிழோட தொன்மையும் தமிழோட அறிவியல் திறனும் நமக்கு மட்டும் இல்லாமல் பிற மொழி சார்ந்த இந்திய மொழி சார்ந்தவர்களுக்கும் ஒரு காலத்தில் பயனளித்தது. அப்படி பார்க்குறப்ப கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் 3,000 மேற்பட்ட சுவடிகள் தமிழ் சுவடிகள், மலையாள எழுத்து அந்த வரிவடிவத்தில் இருக்குது. வரிவடிவும் மலையாளமாக இருக்கும், உள்ளக செய்தி தமிழாக இருக்கும். அதே போல் கர்நாடகத்தில், அதே போல் ஆந்திராவில், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கில்சி சுவடி நூலகம் ஹைதராபாத்தில் இருக்கு உஸ்மானியா யூனிவர்சிட்டி வளாகத்தில், அங்கே தெலுங்கு மொழி எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய சுவடிகள் பார்த்தோம்னா தமிழ் சுவடிகளில் இருக்கு. அப்போ தமிழ் சுவடிகளில் எல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பரப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டுருக்கு. ஏன் இந்த சுவடிகள்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது? தமிழ் மேலே அவங்களுக்கு என்ன பிடிவுனா ஆக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் மருத்துவ நூல்கள்னு தனியாக இருந்தால் கூட, கணித நூல்கள்னு இருந்தாலும் கூட, இலக்கியங்களில் நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகள் நிறைய பயன்படுது அவங்களுக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி விண்கோளை வச்சு அவங்க தொலைவுகளை சொல்கிறாங்க. பூமிக்கும் நிலவுக்குமான தொலைவு, பூமிக்கும் சூரியனுக்குமான தொலைவு, இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம அறிவியல் தான் சொல்லுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் பழந்தமிழ் சுவடி இல்லை, இதுக்கு பேரே சொல்கிறோம். பூமிக்கு நிலவுக்குமான தொலைவு பேர் சசிகண்ணம்னு ஒரு பேர் சொல்கிறோம். அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்குமான தொலைவு ரவி கேந்திரம், ரவிங்கிறது சூரியனுக்கு ஒரு சொல். அப்போ இது போன்ற அறிவியல் கருத்துக்கள் நிறைய கொட்டி கிடக்கிறதுனால அதை அவங்க எடுத்துகிட்டு போய் ஆய்வுக்காக கொண்டு வச்சுக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக பார்த்தோம்னா ஜெர்மன் நாடு, பிரான்ஸ் நாடு ரெண்டுமே இன்னைய வரைக்கும் தமிழ் சுவடிகளை தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய செய்திகளை வெளிக்கொண்டு வர்றது எல்லாமே நிறைய பண்ணுறாங்க. அதோடு கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழர்கள் நம்ம அதை எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எப்படி பார்க்குறோங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது ஒரு புறம் இருக்குது. அதே நேரத்தில் தனி நபர்கள்,
அரசு சார்ந்த நிறுவனம் தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க யாராட்டெல்லாம் சுவடி இருக்குங்கிறத ஒரு தொகுப்பு எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவடிகள் வந்து பல லட்சம் சுவடிகள் நம்மகிட்ட இன்னும் இருக்குது. அதில் பெரும்பாலும் மருத்துவம். இந்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட தமிழகம் வந்து தமிழர்கள் நில பிரிவு ஐவகையாக வச்சுருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இந்த ஐவகை நிலத்துக்கு தகுந்தாற் போல வாழ்வியல் முறைகள், உணவு முறை இதெல்லாம் இருந்தது. அதேமாதிரி மருத்துவ முறையுமே அந்தந்த மண் சார்ந்த மருத்துவம். ஒரு விஷ தீண்டல், ஒரு தேள் கடிச்சிருச்சு அப்படின்னா தஞ்சை பகுதி, திருச்சி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதே தேனி, கம்பம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புங்கிறது வேறு மாதிரி இருக்கும். தீர்வு வந்து அந்த விஷத்துலேருந்து மீண்டு வரணும். ஆனால் அதுக்கு பயன்பட்ட மருத்துவ பொருள், அந்த மூலிகை அங்கே என்ன கிடைக்குதோ அதை அங்கே என்ன கிடைக்குது, மண்ணுக்கேற்ற மருத்துவம் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்போ மருத்துவ சுவடிகள் தமிழில் மொத்தம் எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ லட்சம் சுவடிகளில் 60% சுவடிகள் வந்து மருத்துவம் சார்ந்த சுவடிகள். இது ஏதோ மருத்துவம் இருக்குது சும்மா தமிழர்கள் தமக்காக பெருமைக்காக சொல்லிக்கிறாங்க, எங்கள் மருத்துவம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம ஆட்களே சில பேர் குறைபட்டு சொல்லிட்டு என்னைய பழைய காலம் சுவடிகள் என்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் பார்க்குறப்ப சிக்கன்குனியான்னு ஒரு நோய் வந்தது இங்கே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஜுரம் வந்து கைகால் மூட்டுக்கு மூட்டு வலி, அந்த மூட்டு வலி நிறைய பேருக்கு ஆண்டு கணக்கில் போகல. அதுக்கு தீர்வு நம்ம பழந்தமிழ் மருத்துவம் தான் பயன்பட்டது. வெத்தலை, மிளகு, உப்பு இதை மூணையும் வச்சு கஷாயம் வை கொடுத்தது தான் தீர்வாக இருந்தது. அதேபோல் அண்மையில் அந்த கொரோனா உலகமே பயந்து கோடிக்கணக்கில் இந்தியாவில் செத்துருவாங்க அப்படின்னா மிரட்டினாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த கொரோனாவுக்கான தீர்வு அங்கே என்ன இருந்தது, தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு நம்ம கபசர குடிங்க நிலவம்பு குடிங்கிறது தான் இருந்தது. அப்போ அலோபதிங்கிறது காணும். இப்போ அலோபதி மருத்துவத்தை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அலோபதி மருத்துவம் ஒரு வகையில் பயன்பாடு அதனுடைய வயதும் அனுபவம் பார்க்கும்போது தமிழ் மருத்துவனுடைய வயதும் அனுபவம் கிடையாது. ரெண்டாவது கிடைக்கிற பொருட்களை வைத்து இயற்கையாக செய்யக்கூடியது, இருக்கக்கூடியதை வச்சு செய்யக்கூடியது. அதில் இன்னும் குறிப்பாக உணவே மருந்து, நோய் வருவதை தடுக்கிறது தான் முதல் பணி தமிழர்களை பொறுத்த வரைக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி, நோய் வர்றதை முதல்ல தடுக்கணும், வந்த பிறகு அதை எப்படி எளிமையாக தீர்க்கணும். அன்றைக்கி இருந்த மருத்துவமுறை என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது. எல்லா கிராமங்கள்லேயும் அங்கங்கே இருக்கக்கூடிய பட்டறிவுக்கவர்கள் தான், பட்டம் பெற்றவர்கள் பட்டறிவுக்கவர்கள் வைத்தியம் பார்த்தாங்க. அப்போவும் மருத்துவமனையெல்லாம் இருந்தது சுவடிகள்லையும் நம்ம கல்வெட்டுகள்லையும் மருத்துவமனையில் சார்ந்த செய்திகள் நிறைய இருக்குது. மருத்துவமனை இருக்கும்போது அந்த மருத்துவமனையில் வந்து தங்கி பயின்ற மாணவர்கள் மதுராந்தகம் கல்வெட்டுலேயே கிடைக்கிது நமக்கு, எவ்வளோ மாணவர்கள் வந்து தங்கி போயிட்டாங்க. அப்பப்போ வந்துட்டு போன தினசரி வந்துட்டு போன மாணவர்கள் எவ்வளோ, என்னென்ன மாதிரி நோய்களுக்கான மருந்து அங்கே குடுவைகளில் இருந்தது, அறுவை சிகிச்சை மேற்கொண்டதோட விவரம். நம்ம எல்லாம் நினச்சிக்கலாம் சர்ஜரியெல்லாம் இப்போ தான் புதுசாக ஆங்கிலேய மருத்துவம் வந்ததுக்கு பிறகு தான் இருக்குது அப்படின்னா இல்லை, தொல் பழங்காலத்தில் தமிழகத்தில் அறுவை சிகிச்சை இருந்தது. அதுக்கு நல்ல அருமையான பேர் சல்லியக்கிரியின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த சர்ஜரி பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவம்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கி சர்ஜரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர்கள். இவங்க இன்றைக்கி அவங்க வந்து நாவிதராகவும் வேறையாகவும் மாற்றிட்டாங்க, தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் மாறிட்டாங்க, மாற்றப்பட்டாங்க. ஆமாம், இது ஒரு காலத்தோட கொடுமைன்னு தான் சொல்லணும். அது மாதிரி கால கணியர்கள்னு சொல்லுவோம், கணியன் பூங்குன்றன்கள் அந்த இது வந்தவர் தான். அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா மிகச்சரியாக அந்த கோல்நிலைகளை வைத்து துல்லியமாக கணக்கிட்டு சொல்லக்கூடியவர்கள். அதை அடியொற்றி வந்தவங்கலாம் நிறைய அறிஞர்கள் வந்தாங்க. குறிப்பாக தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா எல்டி சாமி கண்ணு பிள்ளைங்கிறவர் தான் கிபி 1-2000 வரைக்கும் இந்தியன் எபிமெரிஸ்னு ஒரு பெரிய வேல்யூ புத்தகமே போட்டிருக்கிறார். அதில் ரொம்ப துல்லியமான கோல்நிலைகள் அளவீடுகள்லாம் இருக்கும். அது இன்றைக்கி நமக்கு வந்து வானியலில் விண்ணூர்தி ஏவுதற்கெல்லாம் அதுதான் பயன்படுத்திக்கிறாங்க, அடிப்படையாக பயன்படுத்திக்கிறாங்க. அவர்கள்லாம் கணியர்கள்னு சொன்னவங்கலாம் கூட இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் வள்ளுவர்னு சொல்லி அவர்களும் சூதிடக்காரர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களும் கால ஓட்டத்தில் மாற்றப்பட்டார்கள். அந்த கலை என்பது நல்ல முள்ள போயிடுச்சு. இது மாதிரி நம்ம சுவடிகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தகவல்கள் ஒட்டி கிடக்குனால அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு. இப்போ எப்படி அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பொடிஞ்சு போயிடும், அது வந்து எழுத்து போயிரும்னு சொல்கிறாங்க இல்லைங்க, இப்போ இருக்கிறதுல எப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்க? TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.